அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பாக என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வும் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக அது தொலைபேசி மூலியமாகவே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பருக்கு ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம், பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்ரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/11/2024 அன்று அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மேலும் 8/11/2024 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 13/11/2024 அன்று பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. மேலும் 16/11/2024 அன்று சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த கால இந்த மாதமானது என்ன மாதிரியான சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியமுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதமானது எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கக்கூடும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகமும் உண்டாக போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மேலும் உத்தியோகத்தில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு புத்தி சாதுரித்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு நீங்க போகுது. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தோய்வு நிலைகள் மாறப்போகுது. மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய வருமானம் தாமதப்படும். திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகள் இருக்கக்கூடும்.
வரும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான நற்பலன்களை பெற முடியுங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக தொடர்பான பணிகளில் தாமதப்படும். எதிலுமே கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமான பேசுவதும் நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் விலகப் போகுது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மேலும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கடும் முயற்சி பலன் கொடுக்கும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் சேருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா காரியங்களும் கைகூடும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 10, 12, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 3, 4, 30 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கடகராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதமானது மிகவும் முன்னேற்றகரமான மாதமாக அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலவையில் உள்ள அனைத்து வேலைகளுமே அல்லது பணிகளுமே முடிவடையும். இந்த காலகட்டத்தில் சிலர் கடனில் இருந்து விடுபடலாம். உங்கள் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தவும், மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளின் விளைவு திடமாகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளை சிலவற்றை நீங்கள் நிறைவேற்றலாம். சிலர் கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்ல நேரிடும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவங்க இந்த மாதம் முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் காதல் மற்றும் குடும்ப உறவானது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் இனிமையாகவும் அன்பாகவும் இருக்கும். இந்த மாதம் உருவாகும் புதிய நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடும். உங்களுடைய காதல் வாழ்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். உங்கள் திருமண வாழ்க்கை திருப்திகரமானதாக இருக்கக்கூடும் சொல்றாங்க. அதே போல நிதி நிலைமையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பற்றாக்குறை இருக்காது. உங்களின் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். மேலும் சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய வீடுகள், வாகனங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய வங்கி இருப்புடன் சேர்ந்து உங்கள் ஒட்டுமொத்த வருமானமும் உயரக்கூடும். இந்த மாதம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் தங்களுடைய பணியிடம், குடும்பம் அல்லது உறவினர்களிடமிருந்து நிதி உதவி பெற முடியும். மேலும் இந்த நவம்பர் மாதத்தில் மற்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்க தொடங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலமாக இருந்து நிதி உதவிகள் உதவியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு இருக்கும். பணியிடத்தில் உங்கள் அந்தஸ்து உயரக்கூடும். உங்கள் தொழில் வாழ்க்கை சாதகமான வளர்ச்சியை காண முடியும். உங்களின் பணித்துறையில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காண முடியும். பணியில் வளர்ச்சி அல்லது பதவி உயர்வை பெற முடியும். பொது சேவை அல்லது விளம்பர பணிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் சிலர் விளம்பரத்துறையில் பிரகாசிக்கக்கூடும். வங்கி துறையில் இருப்பவங்க அதிகபூர்வமான, அதாவது அதிகாரபூர்வமான பதவியை பெற முடியும். உங்களுடைய சம்பள அளவு உயரக்கூடும். சிலர் பல வழிகளில் பணம் சம்பாதிப்பார்கள். உங்களுடைய தொழில் எதிர்பாராத லாபங்களை உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து மற்றும் எண்ணெய் தொடர்பான தொழிலில் நன்றாக இருக்கும். மேலும் இந்த நவம்பர் மாதத்தில் உணவு, ஹோட்டல் மற்றும் பயண வணிகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லாபம் பெறுவாங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை நவம்பர் மாதமானது சரியாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றலோடு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இருப்பினும் கூட சிலர் இரும்பல், சளி, வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். ஆனாலுமே அவர்கள் விரைவில் குணமடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிறு காயங்கள் விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் தங்களுடைய தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் சிறப்பாக செயல்படுவீங்க. உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்காக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல நேரிடும். இந்த காலகட்டத்தில் சிலர் உதவித்தொகை பெறுவாங்க. நுழைவுத் தேர்வு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கொடுக்கும். அதாவது வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்
உறவினர்கள் மற்றும் நண்பர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதமானது என்ன மாதிரியான சிறப்பை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.